இனத்திலே வாக்களித்து உங்களுக்காக பணியாற்றுவதற்கு என்னை அனுப்பி வைக்க வேண்டும். அதே நேரத்திலே ஊழியர் கூட்டத்திலேயே நான் அறிவித்தேன், சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவாக்கியவர் திருச்செங்கோட்டை சார்ந்தவர், திருச்செங்கோட்டுக்காரர் டி ஆர் சுந்தர முதலியார் அவர்கள். டி ஆர் சுந்தர முதலியாருக்கு அதாவது சினிமாவினுடைய ஒரு அடித்தளம் என்று சொன்னால் மாடர்ன் தியேட்டர்ஸ். அதில் டி ஆர் சுந்தர முதலியார் அவர்கள் தான் அதை உருவாக்கினார். அவருக்குரிய அந்த பெருமைப்படுத்துவதற்காக திருச்செங்கோட்டிலே அவருக்கு கண்டிப்பாக சிலை வைக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தையும் கிடையாது, நான் அதில் தெளிவாக இருக்கிறேன். அதனால் வந்து அந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நான் பல பேர் இடத்துல கேட்பது உண்டு. இப்படி ஜாதி ஜாதின்னு பேசுறீங்க, தேர்தலில் ஒரு கூட்டணிக்கு போனீங்க சொன்னா அந்த கூட்டணிக்கையில் இருக்கிற மற்ற ஜாதிக்கார உங்களுக்கு ஓட்டு போடுவானா என் பல பேர் இடத்திலே கேட்டது உண்டு. அத்தனை பேருக்கும் ஒரே பதில் தான், அப்படி என்னுடைய பிறந்த ஜாதியை அடகு வைத்து விட்டு உன்னுடைய ஓட்டை வாங்கி நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நம்முடைய ஜாதி அங்கே உன்னுடைய அந்த ஜாதியை சொல்லி அவ்வளவு சலுகை வாங்குற இல்ல, ஏன் அந்த ஜாதி சொன்ன உனக்கு வலிக்குது? பிச்சைக்காரன் சொல்ல முடியும், சொல்ல முடியும். காவல்துறை நினைக்கிறா தீவிரவாதத்தை வளர்க்கிறேன், தடுத்து நிறுத்து. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அரிசி ஒரு பருப்பு கொடு, இடம் கொடு, வேட்டி சேலை கொடு. சட்டத்தை சாதகமாக கொடுத்தால் இந்த கொங்குநாடு முன்னேற்ற கழகம் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டி வரும். சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டிலே கெட்டுவிடும். நீ அந்த ஜாதியை சொல்லித்தானே இலவச வீடு, இலவச அறுப்பு எல்லாம் வாங்குறேன்.